ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த வெட்டிக்கிளிக்கு வந்து டைட் செட்டிங் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டுட்டுருந்தீங்க. ஸோ நாங்கள் வந்து பண்ணுறதை எடுக்கல, ஆனால் நாங்கள் வந்து எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா HW பேட்ரி, இது வந்து கேப் வச்சு, இல்லை இந்த மாதிரி கேப் வச்சுக்கும் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி நம்மளே கூட ஒயர் சுற்றிட்டு கூட பண்ணலாம். நான் இதை வந்து ஒயர் சுற்றி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குட்டி குட்டி பல்ப்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து அப்படியே மாட்டியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து ரெடியாக இருக்குது. நம்ம எப்படி பண்ணோங்கிறத வந்து இது மாதிரி ஒரு பேட்டரி எடுத்துக்கிறோம். இந்த பேட்டரியில் இது வந்து ப்ளஸ்ஸு, இது மைனஸ். ஸோ இந்த மைனஸில் வந்து நம்ம இது மாதிரி ஒரு ஒயர் போட்டுட்டு அதில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஒரு நார்மல் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். ஏன்னா டைரெக்டாக நம்ம பல்பை வந்து இதில் போட்டோம் அப்படின்னா பல்பு ஃபீஸ் ஆகிடும், அதனால் ரெசிஸ்டர் போட்டு தான் போடணும். ஸோ இந்த எல்இடியில் வந்து பார்த்தா கொஞ்சம் நீளமாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, கொஞ்சம் குட்டியாக இருக்கிறது மைனஸ். ஸோ ப்ளஸ்ஸில் வந்து ப்ளஸ் வரணும், மைனஸில் வந்து மைனஸ் வரணும். ஸோ அது மாதிரி இப்போது நம்ம ரெசிஸ்டன்ஸை நடுவில் போட்டு கனெக்ட் பண்ணி இது மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போது இந்த லைட் வந்து நம்மளுக்கு சூப்பராக எரியுது. ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரியில் வந்து 3 லைட் சப்போர்ட் பண்ணோம். நாங்கள் 4 லைட் ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் அது கொஞ்சம் ரொம்ப லைட்டாக எரிஞ்சுது. 2 லைட் போட்டால் நல்லா பிரைட்டாக இருந்தது, 3 லைட் நார்மலாக இருந்தது. அதனால் நாங்கள் இந்த சைடு ஒரு பேட்டரி வச்சுருக்கோம், இதில் வந்து ஒரு 3 லைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த பக்கம் பேட்டரியில் ஒரு 3 லைட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 6 லைட்டையும் வந்து நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பெருசு இருக்குது, இந்த பெரிய கொஞ்சம் நீளமாக இருக்கு இல்லையா, இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இந்த ப்ளஸ்ஸு வந்து ப்ளஸ்ஸில் வரணும், மைனஸ் வந்து மைனஸ்க்கு வரணும். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது நம்ம அடுத்தடுத்த லைட்ஸ் கனெக்ட் பண்ணுறப்போ, இப்போ நம்ம 3 லைட் எடுத்துருக்கோம். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு, அப்போது இதில் வந்து என்ன வரணும், மைனஸ் வரணும், இது மாதிரி வரும். அதே மாதிரி இது வந்து ப்ளஸ்ஸு, அப்போ அகெயின் வந்து இதில் மைனஸ் வரணும். ஆனால் நாங்கள் வந்து அந்த மாதிரி சேர்த்து பண்ணலை, அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயரை வச்சு தனித்தனியாக வந்து பிளக் வந்து கனெக்ட் பண்ணோம். ஏன்னா நம்ம பக்கத்தில் பண்ணோம்னா பக்கத்தில் லைட்ஸ் எரியும். பட் இது மாதிரி நம்ம நடுவில் வந்து கேப், அதாவது இந்த ஒயருக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் நாங்கள் இது மாதிரி ஒரு பிட்டு ஒயர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வரும் அதனால். ஸோ இப்போ வந்து இதை நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லாமே இப்போது ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை கனெக்ட் பண்ணி எப்படி எரியுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போது இது வந்து ப்ளஸ்ஸு, அதே மாதிரி இது மைனஸ். ஸோ அது மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், இது கனெக்ட் பண்ண உடனே 3 லைட் எரியுது. இந்த ஃபஸ்ட்டு இந்த பேட்டரிக்கான 3 லைட் கனெக்ட் பண்ண லைட் மட்டும் எரியுது. இந்த பேட்டரியை மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து ஃபெவிக்விக் போட்டு இப்படி ஓட்டிடலாம். ஓட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த இது கனெக்ட் பண்ணியாச்சு. இதில் வந்து 1, 2, 3 3 லைட் எரியுது. அதே மாதிரி இதை வந்து கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து இது மாதிரி கேப் வாங்கி யூஸ் பண்ணிக்கிங்க, அதான் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி டைரெக்டாக ஒயர் கனெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எங்களுக்கு வந்து ஒரு கேப் தான் கிடைச்சிது. ஒரு கயிறு வச்சு பெட்ரூம்ல வந்து கட்டிட்டோம், அப்படியே வந்து தொங்க விட்டுட்டோம். நைட்ல வந்து லைட் லேம்ப் ஆஃப் பண்ண சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
ஆர்க்கி கிரியேஷன் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.